என்னோட நேம் ஈஸ்வரன். நீ V30 வச்சிருக்கீங்க ப்ரோ. இப்போ மார்க்கெட்டில் எத்தனையோ வண்டி இருக்குங்க ப்ரோ. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஏன் இந்த வண்டி இருக்கீங்க? இந்த வண்டியை நான் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்கும்போது எல்லாருமே V30 தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே டிரைவர்ஸ் தான், என்னோடய ஃப்ரெண்ட் எல்லாமே, அவங்க எல்லாருமே V30 தான் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது V30 பெஸ்ட்டாக இருக்குன்னு, அதனால் V30 எடுத்துருக்கேன். இப்போ என்ன மாதிரியான லோடெல்லாம் இதில் ஏற்றுறீங்க? இந்த மாதிரி லோடுன்னா வாட்டர் கேன் அது மாதிரி ஏற்றிட்டுருக்குங்க. நம்ம சீட் மெட்டீரியல் ஏற்றிட்டுருக்கோம். சிவில் ஒர்க்கு கேட்பாங்க, அதுக்கு போயிட்டுருப்போம். அப்புறம் கம்பெனி லோடு கேட்பாங்க, அதுக்கு போவோம். சீட் மெட்டீரியல், இரும்பு லோடு, எல்லாம் பிசுறு எல்லாமே இதில் எடுக்கிறது, இதிலேயே போயிட்டு எல்லாமே இதிலேயே வந்துக்கிறது, எல்லா லோடுமே இதெல்லாம் நம்ம இதை பண்ணிக்கிறோம். இப்போ லோடு பிடிக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? லோடெல்லாம் எப்படி பிடிக்கிறீங்க? லோடு பிடிக்கிறதுக்குலாம் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த டிரைவர் தொழிலாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் லோடு அவங்க இல்லை அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த லோடு நீங்கள் எடுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஈஸி தான் ப்ரோ, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய இருக்காங்க, அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிரைவராக தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வர லோடு அவங்க வெளியே போயிட்டாங்க சப்போஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோடு கொடுப்பாங்க. அவங்க மூலிமா அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படியே மாறி மாறி இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னு கேட்டால் லோடு நம்மளுக்கு பிடிக்கிறதுல பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும், அவங்க மூலிமா நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வர லோடு அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண, அவங்க இந்த லோடு எடுக்க சொல்லுவாங்க, நம்ம அதை எடுப்போம். அப்படிங்கும்போது நம்ம எங்கே வெளியே போயிட்டும் போது நம்மளுக்கு ஒரு லோடு வரும், அந்த லோடு அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளே போயிட்டுருக்கு. ப்ரோ சர்வீஸ் எல்லாம் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஷோரூம் நேராக வருவோம், அங்கே வந்து நம்ம 9:30 போது நம்ம உள்ள விட்டுருவோம். அவங்க ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க. முடிச்சு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ கிளம்ப போகிறேன், முடிஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ சொல்லுங்க, இருக்கிறதுலே தூரமாக வந்து வண்டி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கோம்? நம்ம ரெகுலராக கோயம்புத்தூர் டு சென்னை போவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வந்து மாறவங்களும் இருக்காங்க சென்னைக்கு. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம மெட்டீரியல் அதை வீட்டு பொருளெலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வண்டி தான் கேட்பாங்க. நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம அதிகபட்சம் நம்ம தூரமானது சென்னை தான். அப்புறம் இப்போ வந்து அவ்வளோ தூரம் போயிருக்கேன்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு மைலேஜ் எல்லாம் எப்படி கிடைக்குது? நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 18 கிடைக்குதுங்க ப்ரோ. நான் ஓட்டுற பொறுத்து எனக்கு நல்லா ஓட்டுறேன், எனக்கு தெரியுதுங்க. மற்றவங்க ஓட்டுற மாதிரிலாம் கிடையாது. நான் எப்பயும் போல் நார்மலாக போகிற மாதிரி போவேன், 18 கிடைக்கும். அதிகபட்சம் நம்ம விரட்டிட்டு போனோம் அப்படின்னா 17 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க என்ன இப்படி சொல்கிறாங்கன்னா 19-20 கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது 18 தான் கிடைக்குதுங்க. 18 தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதிகமாக விரட்டி போனோம்னா 17 கிடைக்குது, பரவாயில்லை, நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எக்ஸ்ட்ரா லீஃப் ஏதாச்சும் அடிச்சிருக்கீங்களா? நம்ம எதுவும் அடிச்சது இல்லைங்க. நம்ம கம்பெனி கொடுத்த லீஃப் அதே தான். நம்ம எக்ஸ்ட்ரா லோடு போகிறதும் கிடையாது, நம்ம அதிகபட்சம் ஏற்றுறதும் கிடையாதுங்க. அதனால் நம்ம அதே லீஃபை வச்சு நம்ம அதே வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம். எங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது. இதுக்குமே லீவ் போடுறதுக்கு அது பெனிஃபிட்டே நமக்கு தெரியலைங்க. நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது. இதே லீஃப் ஓகே, 3:10 வரைக்கும் அதிகபட்சம் நான் ஏற்றுறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த லீஃப் ஓகே, பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குது. 1 டன் போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது, 3 டன் போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது.